ஹலோ பீட்டு, சொல்லுங்க மீட்டு. என்னப்பா நம்ம வீடு இவ்வளவு குப்பையா இருக்குது? வா வா, நம்மளே சேர்ந்து குப்பையெல்லாம் கிளீன் பண்ணலாம். இங்க என்ன ரெண்டு டைப் ஆஃப் பாக்ஸ் இருக்கு, ஒன்னு கிரீன் கலர்ல இருக்கு, இன்னொன்னு ப்ளூ கலர்ல இருக்கு. எந்த பாக்ஸ்ல எந்த குப்பையை போடணும்னு உனக்கு தெரியுமா? இது என்ன பெரிய விஷயம்? ஒவ்வொரு வீட்டுக்கும் மாநகராட்சி ஊழியர்கள் வந்து குப்பைகளை தரம் பிரிச்சு போறத பத்தி சொன்னாங்களே, உனக்கு ஞாபகம் இல்லையா? ப்ளூ கலர் பாக்ஸ்ல மக்காத மனிதனால் உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக் போன்ற குப்பைகளை போடணும். கிரீன் கலர் பாக்ஸ்ல மண்ணில இருந்து உருவாகி முளைச்சு வந்த தாவரங்கள்ல இருந்து வந்த குப்பைகளை போடணும். அதாவது என்னன்னா, ஈஸியா மக்கிற குப்பைகளை பச்சை கலர் பாக்ஸ்ல போடணும், மக்காத குப்பைகளை வந்து ப்ளூ கலர் பாக்ஸ்ல போடணும். அவ்வளவுதான். ஓகே ஓகே, வா ரெண்டு பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணலாம். சேலம் மாநகராட்சிய எழில்மிகு மாநகராட்சியா மாற்றதுல நம்மளோட பங்கு முக்கியமா இருக்குதுங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கலாம் இல்லைங்களா? சராசரியா சேலம் மாநகராட்சியில ஒரு நாளைக்கு மட்டும் 550 டன் குப்பைகள் சேர்றதா சொல்றாங்க. எதுக்கு நம்ம தேவையில்லாம குப்பைகளை அதிகப்படுத்திட்டு? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மாநகராட்சியோட பலுவ குறைப்போமே. உங்க வீட்டுல வர ஈஸியா மக்கக்கூடிய குப்பைகளை எதுக்கு நம்ம மாநகராட்சி ஊழியர்கள் கொடுத்து அவங்களுக்கு வேலை பளுவ அதிகப்படுத்தணும்? அதுக்கு பதிலா அந்த குப்பைகளை வந்து நல்லது செய்யற பாக்டீரியாக்களை வச்சு உரமா கன்வெர்ட் பண்ணி உங்களோட வீட்டு தோட்டத்திலயும் மாடி தோட்டத்திலயும் யூஸ் பண்ணலாமே. நம்ம வீட்டுல உருவான காய்கறி கழிவுகளை எடுத்து இந்த பின்ல நம்ம போட்டுறோம். அதுக்கப்புறம் நல்லது செய்யற பாக்டீரியாக்களை அதுல ஆட் பண்றோம். அப்புறம் மூடி வச்சிடறோம். டெய்லி இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரு 15-20 டேஸ்ல காய்கறி வேஸ்டா இருக்கட்டும், ஃபுட் வேஸ்டா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசரா கன்வெர்ட் ஆயிடும். அதை 1:10 ரேஷியோல நம்ம செடிகளுக்கு தெளிச்சிட்டு வரலாம். அது அருமையான சத்துங்க. அப்படியே ஒரு 60 டேஸ் to 3 மந்த்ஸ் அதை விட்டுட்டோம்னா அந்த குப்பைகள் எல்லாம் மக்கி நல்ல உரமா மாறும். அந்த உரத்தை எடுத்துட்டு போய் நம்ம செடிகளுக்கு மண்ணில் கொடுக்கறப்போ அதோட சத்தே அழாதீங்க. இந்த மாதிரி மக்கிற குப்பைகளை நாமே நம்ம உரமா மாற்றி நம்மளோட வீட்டு தோட்டத்துல நல்ல 100% ஆர்கானிக் காய்கறிகளை தயாரிக்கிறதுல நம்ம பயன்படுத்தலாமே. எழில்மிகு சேலத்தை உருவாக்குறதுல நம்மளோட பங்களிப்பு இருந்தா நல்லது தானே? செய்யலாங்களா?